ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான். இது பேர் எக் பேஜோ. இந்த எக் பேஜோ பர்மாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதை நம்ம கிச்சனில் எப்படி ரொம்ப சுலபமாக சூப்பராக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள், எக் எடுத்திருக்கேன், நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன், ஆனியன், புளித்தண்ணீர், பூண்டு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், உப்பு கலந்த தண்ணீர், கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய். ஃபஸ்ட்டு நாம் எக் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எக்கில் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால எக் வந்து நமக்கு உடையாமல் இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எக் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நாம் எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி வரத்துக்கு. அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து பொன்னிறமாக சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை நாம் எடுத்துடலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு இது நல்லா நமக்கு கிறிஸ்பியாக மாறிடும். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் வந்து நம்ம பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டும் நல்லா நமக்கு கோல்டன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் பூண்டும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதே ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். பூண்டு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன், சில்லி ஃப்ளெக்ஸ், உப்பு கலந்த தண்ணீர், கொத்தமல்லி, ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கேன், புளி தண்ணீர். இப்போ நம்ம எக் வந்து பாதி மட்டும் கட் பண்ணிக்கலாம். எக் வந்து முழுசாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்லாம் வைக்க போகிறோம். எக் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி பண்ணுறதுனால இதுக்குள்ளே நம்ம நிறைய ஃபில்லிங்ஸ் வைக்க முடியும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியன் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அடுத்து பூண்டு, ஃப்ரை பண்ணியிருக்க பூண்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. இதில் உப்பு கலந்த தண்ணீர் சேர்த்துக்கலாம். அடுத்து புளி தண்ணீரும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி. அவ்வளோதான், இப்போ நம்ம எக் பேஜோ சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்கும் நம்ம பார்க்கலாம். எக் வந்து பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகலப்படுத்திக்கலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியன் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பூண்டு வச்சுக்கலாம். அடுத்து புளி தண்ணீர் விட்டுக்கலாம். அடுத்து உப்பு கலந்த தண்ணீர். அடுத்து ஆயில். அடுத்து சில்லி ஃப்ளெக்ஸ். லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. பாருங்கள், நம்ம எக் பேஜோ வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம நார்மலாக எக் சாப்பிட்றதோடவே இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் உங்கள் வீட்டில் நீங்கள் எக் பேஜோ செஞ்சு எல்லாத்தையும் சூப்பராக அசத்துங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. தேங்க்யூ. மீட் அகைன்.